விடுதலைப் போரில் தமிழகத்தின் 250 ஆண்டு கால தொடர் பங்களிப்பை குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டு, தான் இழந்த நாட்டை வென்ற ஒரே ராணி வீரத்தாய் வேலுநாச்சியார் என்றும், பூலித்தேவன், வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரன் சுந்தரலிங்கம், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை உள்ளிட்ட எண்ணிலடங்கா வீர திருமகன்களை தந்த மண் தமிழ்நாடு என்றும், வீரன் அழகுமுத்துக்கோன் பெயர் இடம்பெறாததற்கு, முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரர் அழகுமுத்துக்கோன் பெயர் இடம்பெறாதது பெரிய ஏமாற்றத்தை அளிக்கிறது. தின விழா உரையில் வீரர் அழகுமுத்துக்கோன் பெயரை குறிப்பிடாமல் ஒட்டுமொத்த சமுதாயத்தையே முதலமைச்சர் ஸ்டாலின் இழிவுபடுத்தியுள்ளதாக, வீரர் அழகுமுத்துக்கோன் பெயரை சுதந்திர தின உரையில் குறிப்பிடாமல் ஒட்டுமொத்த யாதவ சமுதாயத்தையே முதலமைச்சர் இழிவுபடுத்தியுள்ளார் என, மாவீரன் அழகுமுத்துக்கோன் ஒரு குறிப்பிட்ட சமுதாய தலைவர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்திற்கான தலைவர் என அவர் கூறியுள்ளார். வீரன் அழகுமுத்துக்கோனுடைய அந்த வரலாறு மறைக்கப்படுது என்று சொன்னால் வீரத்தை இந்த அரசாங்கம் மறைக்கின்றதா? அது என்னுடைய கேள்வி. எங்களை மட்டும் ஒதுக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லு? நாங்க என்ன பண்ணோம், என்ன பண்ணும் பெரும்பான்மை சாதினாங்க? ஏதாவது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சமூகம், யாதவ சமூகம் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மதிக்கப்படுகின்ற சமூகம். சிப்பாய் கழகத்திற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சுதந்திரத்திற்காக முதலில் குரல் கொடுத்தவர் மாவீரன் அழகுமுத்துக்கோன் தான். பீரங்கி படையின் முன்பு மண்டியிட மறுத்த வீரன் அழகுமுத்துக்கோன் போராடிய போராட்டம் தான் சார் உண்மையான போராட்டம். அன்னையை அடிமைப்படுத்திவிட்டு அரசால நினைப்பவன் அண்ணன். வெள்ளக்காரன் தலையை கொடுத்தேனும் தர்மத்தை காக்க நிற்பேன்.